கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள லாரல் மெட்ரிக் பள்ளி மற்றும் பெண்கலன் பப்ளிக் பள்ளியில் மாணவ தலைவர்கள் பதவியேற்பு விழா மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைவர் பிராங்க் டேவிட், இயக்குனர் மார்க்கெட்டெக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இணைத்தாளர் அபிஷேக் ஜாக்சன் மற்றும் கிறிஸ்டி அபிஷேக் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் மதிவாணன் கலந்து கொண்டு வெவ்வேறு துறைகளில் மாணவர்களுக்கு மாணவர் தலைவர் துணை தலைவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அதற்கான கொடிகளையும் அணிவித்தார். லாரல் மெட்ரிக் பள்ளி மாணவ தலைவராக ஜோஷ்வா செல்வராஜ், துணை தலைவராக மாணவி லாவண்யா ஆகியோர் பதவியேற்றனர். பெண்கலன் பப்ளிக் பள்ளி மாணவர் தலைவராக கிளாட்சன் ஜபேஷ், தலைவியாக கவின் வேதா ஆகியோர் பதவியேற்றனர். மேலும் மாணவர்களின் பல்வேறு வகையான திறமைகளை வளர்க்கக்கூடிய லாரல் பள்ளியின் ஆலிவ் கிரீன், ரெட் ரோஸ், ப்ளூ ஃபில்ட்ஸ், லில்லி ஒயிட் மற்றும் பெண்கலன் பப்ளிக் பள்ளியின் ஆல்பா, பீட்டா, காமா, ஒமேகா ஆகிய கிளப் தலைவர் மற்றும் துணை தலைவர்களுக்கு பதக்கங்களையும் கொடிகளையும் வழங்கி பதவி பிரமாணம் செய்து வைத்து பேசினார். தொடர்ந்து பள்ளியில் செயல்பட்டு வரும் குட்டி காப்ஸ் மற்றும் சாலை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் மாணவர்களை பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் இறுதியாக பாதுகாப்பான சாலை பயணம், சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது, ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது.